ஓன் ப்ரிமிசஸ் வாடகை வீடு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன ரூம் இருந்தாவே போகுது, பத்துக்கு பத்து ஒரு சின்ன செட் போட்டா போகுது, கார் செட்ல வச்சு கூட அதை பண்ண முடியுங்க. சொல்ல போனா கண்டிப்பா கண்டிப்பா பெரிய அப்ரூவல் நாம்ஸ் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் நாம்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கினா மட்டும் போதும். சர்வீஸ் எங்களை பொறுத்தவரை சார் ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்குங்க. ஓகே, எப்போ சொன்னாங்கனாலும் ஒரே நாளில் நாங்கள் அட்டன் பண்ணி கொடுக்க முடியும் சர்வீஸுங்கிறத. ரெண்டாவது சர்வீஸ் இஷ்யூ வராது, அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் தேங்காய் போடுறீங்கம்மா, போதும் ₹2,00,000 வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ₹70,000 அவங்களுக்கு வந்து சப்சிடி கிடைச்சிருங்க. ₹1,30,000 தான், அதுவும் அவங்க எந்த விதமான செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதில்லை, செக்யூரிட்டி இல்லாமல் ₹10,00,000 வரை செக்யூரிட்டி எல்லாமே தராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ் இன்னைக்கு நான் மெகன் பண்ணா கோயம்புத்தூர்ல, கோயம்புத்தூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் தான் வந்திருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மரச்செக்கு, அது போக ரோட்டரி, அது போக எக்ஸ்பிளர், எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இங்கே என்ன பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைஸ் ஆகிடும் சரி, குவாலிட்டி ஆகிடும் சரி, டெலிவரி ஆகிடும் சரி, சப்சிடி ஆகிடும் சரி, எல்லாமே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டின்னு இருக்கும் இல்லைங்களா, குவான்டிட்டி ப்ளஸ் குவாலிட்டி எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ என்ன மெத்தடில் பண்ணுறாங்க, மரச்செக்காகட்டும் சரி, ரோட்டரி ஆகிட்டும் சரி, நிறைய விஷயங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பிளக்க சொன்னீங்க, வாங்க எடுக்க போகலாம். இப்போ நாங்கள் பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் டைப் ஆஃப் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, அது ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸில் வந்து வெரி பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறோம், அட் வித் அ வெரி பெஸ்ட் ரேட் இந்த மார்க்கெட். ஓகே, இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. அதில் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனில் 3-4 விதமான மிஷின்ஸ் இருக்குங்க, மரச்செக்கு மிஷின், இரும்பு செக்கு, ரோட்டரி ஆயில் மிஷின், எக்ஸ்பிளர் ஆயில் மிஷின்ஸ், இந்த மாதிரி அது சார்ந்த ஆயில் ஃபில்டர்ஸ், கோப்ரா கட்டர், கேக் கட்டர், ஆயில் கேக் கட்டர், இந்த மாதிரி அசசரிஸும் பண்ணுறோம் நாங்கள். ஓகே, ஆமாங்க, எங்களுடைய மெயின் இதே பார்த்தீங்கன்னா மிஷினுடைய அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸுக்கு 0% மெயின்டெனன்ஸுங்க, ஹெவி டியூட்டி, எல்லாமே ஹெவி டியூட்டி. ஓகே, வருஷ கணக்கில் சர்வீஸ் பற்றி அவங்க திங்க் பண்ணவே வேண்டியதில்லை. அந்த வியர் அண்ட் தியர் தேய்மானங்கிறது கூட நாள்பட தான் வரும். இப்போ நார்மலாக வந்து மரச்செக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆமாம், பட் அதில் என்ன பெஸ்ட் கொடுக்குறாங்க? இதில் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன போல்ட் நட்லேருந்துங்க, கியர் பாக்ஸ்லேருந்து, மோட்டார்லேருந்து எல்லாமே வெரி பெஸ்ட்டாக இருக்குங்க எங்களுக்கு, வித் லோயஸ்ட் காஸ்ட், லோயஸ்ட் காஸ்ட் அண்ட் வித் கவர்மெண்ட் சப்சிடி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே, இதுதான் வெரி ஸ்பெஷாலிட்டிங்க. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 35% சப்சிடிங்கிறது வெரி காமனாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் பண்ணுறாங்க, பிஎம்எஃப்எம்ங்கிற ஸ்கீம்லைங்க. இதில் வந்து ₹1,00,000 ₹35,000 அவங்களுக்கு வந்து சப்சிடி கிடைச்சிருது. எந்த விதமான டாக்குமெண்ட் அவங்க கொடுக்க வேண்டியது கிடையாதுங்க, ஜஸ்ட் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மட்டும் இருந்தாவே போதும். ₹2,00,000 வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ₹70,000 அவங்களுக்கு வந்து சப்சிடி கிடைச்சிருதுங்க, ₹1,30,000 தான், அதுவும் அவங்க எந்த விதமான செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை, செக்யூரிட்டி இல்லாமே ₹10,00,000 வரை செக்யூரிட்டி எல்லாமே தராங்க. ஓகே ஓகே ஓகே, அது 15 நாளிலேயே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறாங்க, எல்லாமே எங்கள் கம்பெனி த்ரூவே பண்ணி கொடுத்துறோம், அவங்க எங்கேயுமே அலைய வேண்டியது கிடையாது, ஜஸ்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு மட்டும் இருந்தாவே போதுங்க. ஓகே, இதுதான் அது. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7% தான் இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கிடைக்குது. அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப சுலபமாக அதை கட்டி முடிச்சிட முடியும். பட் ஒரு மெஷினரி எடுத்துட்டாவே நம்ம மக்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒன்று சர்வீஸ், ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க. ஆமாங்க, ஆமாம், சர்வீஸ் எப்படி சார்? சர்வீஸ் எங்களை பொறுத்தவரை சார் ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்குங்க. ஓகே, எப்போ சொன்னாங்கனாலும் ஒரே நாளில் நாங்கள் அட்டன் பண்ணி கொடுக்க முடியும் சர்வீஸுங்கிறத. ரெண்டாவது சர்வீஸ் இஷ்யூ வராது, அது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமாங்க, வந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் இருக்குங்க. ஓகே ஓகே, வேறு வேணாலும் இமீடியட்டாக லோக்கல்லே கிடைக்கும். சூப்பர், எல்லா பக்கம் டீலர் நெட்ஒர்க் இருக்கு, சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. சூப்பர், ஆமாம், அதனால அந்த சர்வீஸ் பற்றி பயம் எந்த கஸ்டமருக்கு எங்களுக்கு வேண்டியதே கிடையாதுங்க. ஓகே, எங்களுடைய நோக்கமே வந்து 100% சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி கஸ்டமர்ஸ், இதுதான் எங்களுடைய இலக்குங்க. நம்ம லொக்கேஷன் எந்த இருக்குங்க சார்? சார், எங்களுக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா துடியலூருக்கு முன்னாடி கவுண்டர் மில் சிக்னல் இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டருங்க, 1/2 கிலோமீட்டர். சூப்பர், சூரியலட்சுமி கார்டன் ஒரு ஆர்ச் இருக்கு, அதுக்கு எடுத்த மாதிரிங்க மெயின் ரோட்லயே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மிஷினரிஸ் இது எல்லாமே தான், இங்கிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே வரங்க எல்லாமே மிஷினரி தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிடுவோம் சார். இப்போ நம்ம எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்?
சார், இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மரச்செக்கு மிஷின். இது ஆட்டோமேட்டிக் மரச்செக்கு மிஷின். ஆமா, இதுதான் லேட்டஸ்ட் மிஷினுங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்கான மிஷின் இதுதான் பாத்தீங்கன்னா. எடுக்கூடிய கஸ்டமர் 95% கஸ்டமர் வந்து மரச்செக்குன்னு போனாவே இந்த மாடல் தான். நல்ல ரன்னிங் மாடல், ரன்னிங் மாடல், ஃபர்ஸ்ட் மூவிங் மாடல் அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல், பெஸ்ட் மாடலுங்க. ஓகே ஓகே, பெஸ்ட் மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 3HP மோட்டார்ல இயங்கக்கூடியதுங்க. சரிங்க, 3HP போத் சிங்கிள் பேஸ் அண்ட் த்ரீ பேஸ்ல இந்த மிஷின் வந்து ரன் பண்ணலாம். சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ், அதாவது வீட்டு கரண்ட்லயும் ரன் பண்ணலாம். ஆமாங்க ஆமாங்க, கடை கரண்ட்லயும் ரன் பண்ணலாம். அப்படிதான் சொல்ல போனா அப்படிதான், கமர்ஷியல் கரண்ட், கடை கரண்ட், இண்டஸ்ட்ரியல் லைன் த்ரீ பேஸ். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் தான் கிடைக்கும், த்ரீ பேஸ் லைனே இருக்காதுங்க. அந்த இடத்துல வந்து சிங்கிள் பேஸ் மோட்டர் போட்டு கொடுக்குறோம். ஓகே, அப்போ இதே கெப்பாசிட்டி மிஷின் வந்து சிங்கிள் பேஸ்லயும் ரன் பண்ணிக்கலாம். அது பெரிய அட்வான்டேஜ் கஸ்டமர். அதாவது ரெண்டு மோட்டர் போட்டு கொடுக்குறோம், ஒரே மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாட்டு போட்டு தரோம். ஓகே ஓகே, ஆமாங்க ஆமா, சிங்கிள் பேஸ்ல வேணுங்கறது சிங்கிள் பேஸ்ல ரன் பண்ணலாம், த்ரீ பேஸ்ல த்ரீ பேஸ் ரன் பண்ணலாம். சூப்பர். எதனால இது ஸ்பெசிஃபிக்கா ரன்னிங் மாடல்னு சொல்றீங்க? நிறைய இதனால விரும்பறாங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து 20 கிலோ கிராஸ் பண்ண கூடியதுங்க. ஓகே, ஆவரேஜா ஒரு நாளைக்கு பார்த்தா 200 கிலோ கிராஸ் ஆயிடும். அதாவது குவாண்டிட்டி அதிகமா பண்ணுது. ஆமா ஆமா ஆமா, குறைவும் இல்ல அதிகமும் இல்லங்கற மாதிரி. மிட் சைஸ் மாடல் இது, மிட் சைஸ் மாடல், அவுட்புட் பெஸ்டா இருக்கு. ஆமாங்க, 3HP மோட்டர்ங்கிறது ஈஸியா எல்லாரும் ஆபரேட் பண்ணிக்க முடியாது. இந்த ஹைட், இதனுடைய அமைப்பு, ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சொல்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணலாம் ஈஸியாவே. இதே அதே மாதிரி ஏஜ்டு பர்சன்ஸ் இந்த மிஷின் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த மிஷினோட வாரண்டின்னு போதுங்க சார்? சார், இது வாரண்டி பார்த்தா 1 இயர் வாரண்டி கொடுக்குற கம்பெனி வாரண்டி அப்படிங்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் மிஷின் எந்த ப்ராப்ளம் வராது. அந்த அளவுக்கு மிஷினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெவியா இருக்கு. சொல்ல போனா பேரிங்ஸ் இருந்து எல்லாமே கம்பெனி பேரிங்ஸ் தான், டைரக்ட் கம்பெனி பர்சேஸ் தான் பண்றோம். மோட்டார்னு பார்த்தா சீமன்ஸ் மோட்டர் தான் போடுறாங்க. 3HP 960 RPM, 960 RPM நல்ல லோடு எடுக்குங்க. அதே மாதிரி கியர் பாஸ் வந்து பான்பிக் லாலின் சொல்லிட்டு இட்டாலியன் பிராண்ட், வெரி பெஸ்ட் பிராண்ட் இந்த மார்க்கெட். போட்டு கிடையாது. அதே மாதிரி அவுட்புட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் வந்து வெரி பெஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆயில் கிடைக்குங்க. ஏன்னா ஆயில் பர்சன்டேஜ் பெஸ்ட்டா இருந்தா மட்டும்தான் இன்டெரக்ட் லாஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தேங்காய் எடுத்தோம்னா ஒரு 62-63% கிடைச்சதுன்னா அவங்களுக்கு நல்ல அவுட்புட்டுங்க. ஆமாங்க ஆமா. இப்போ ஒரு ஒரு பர்சன்டேஜ் 3%, 2% குறைவா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை பருப்புக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் ஆயில் குறைவா கிடைச்சிட்டு இருக்கும். இது லைஃப் லாங் அந்த ஆயில் குறைவா போகும்போது இன்டெரக்ட் லாஸ் இது. இது ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. சார், இப்போ மரச்செக்கு என்ன இந்த மெஷினரி வாங்கி வச்சு பண்ணக்கூடிய பிசினஸ்ல தீரக்கூடிய பொருள் கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது, எல்லாருமே வந்து ஆரோக்கியத்துல வந்து அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தரம் மட்டும் கரெக்டா கொடுத்துட்டோம், எந்த ஒரு கலப்படம் இல்லாத சிறந்த மூலப்பொருளை போட்டு சிறந்த தேங்காய் உதாரணத்துக்கு மரச்செக்கு வாங்கினவங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ரோட்டரி ஆயில், ரோட்டரி செக் வாங்குறாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃப் கஸ்டமருக்கு வந்து தேவைப்படுது. அடுத்து அடுத்த லெவல் போறவங்க எக்ஸ்பெல்லர் வாங்குறாங்க, எக்ஸ்பெல்லர் வாங்குறாங்க. அடுத்து கடலை வாங்கிட்டு இருந்தவங்க கடலை காய உடைக்கிற மிஷின் வாங்குறாங்க, காயா உடைச்சு யூஸ் பண்ண இன்னும் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த லெவல் எக்ஸ்போர்ட் போறவங்க ஆயில் ஃபில்டர் வாங்குறாங்க, ஃபில்டர் பண்ணி எனக்கு எக்ஸ்போர்ட் போகுது அப்படிங்கும்போது அப்ப அவங்களுடைய குரோத் கண் கூட நம்மளுக்கு தெரியுது ஒரு கஸ்டமருடைய. கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா.
ஸோ இது எப்படி சார் நம்ம மெயின்டைன் பண்ணுறது சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத ஓகே தேங்காய் போட்டு ஆட்டி காமிப்போம். ஓகே ஓகே. ஸ்டார்டர்லேருந்து அங்கே ஆன் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து இங்கே வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க, இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக இல்லைங்களா? ஆமாங்க. ரெண்டு நிமிஷம் கூட ஆகல, ஆட்டோமேட்டிக் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கையை வைக்கலைங்க. ஆமா, போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டாச்சு, அவ்வளவுதாங்க. ரைட் 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 ரைட். அவ்வளவுதான், பாதி தேங்காய் நுணுங்கிருச்சுங்க. இன்னொரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே நுணுங்கிடும். இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி கத்துக்கிட்டு போறதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா சார்? இது வந்து பெருமை எல்லாம் மேக்ஸிமம் 90% கஸ்டமர் இருக்குங்க. நாங்க வந்து வீடியோ காலையே கைட் பண்ணிடுறோம். அது எப்படி ஆப்ரேட் பண்ற மேனுவல் தராங்க, அதுவும் வீடியோஸ் இருக்கு, வீடியோஸ் அனுப்புறோம், அதை வச்சு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு போய் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கணுங்கிறது கிடையாது. மேற்கொண்டு ட்ரைனிங் தேவைனாலும் எங்களுடைய ட்ரைனர் அனுப்பிச்சுட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே, ஒரு நாள் நேரில் வந்து பார்த்து இப்படிதான் இப்படிதான் கத்துட்டு வேலை. ஒரு ஒரு சில கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுக்குறது ஆன்லைன் அங்கேருந்தே கொடுக்குறாங்க. ட்ரைனிங் வேணும் போது மிஷின் அனுப்பிச்சுட்டு அங்கேயே போய் ட்ரைனிங் கொடுக்குறோம். சூப்பர். ஆமாங்க. ஏ டு ஜி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்குறதுல இருந்துங்க அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்எல் லைனா, இதுல வந்து ரா மெட்டீரியல் தான் விஷயம் சார். நான் எங்களுடைய கஸ்டமர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏ டு ஜி கைட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி அந்த புண்ணாக்கு எங்க சேல் பண்றது, அதுக்கு எங்க இருந்தது, இதுல வந்து என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், உணவு பாதுகாப்பு துறையில எப்படி லைசன்ஸ் வாங்குறது, லேபிளிங் எப்படி பண்றது, லேபிள் யாரு பண்ணி கொடுக்குறாங்க, பாட்டில் எங்க கிடைக்கும், ஏ டு ஜி கைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர் பெரும்பான்மையானவங்க பாத்தீங்கன்னா தொழில் புதுசா இருக்காங்க. ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு த எண்ட் ஆயில் கேக் சேல் பண்றதுல இருந்து ஒன் பாயிண்ட் சொல்யூஷனை கொடுத்துறோம் நாங்க. பேக் போனா இருக்கோம். ஆமாங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு மிஷின் போதும் சார். ஸ்டார்டிங் போதும், ஒரு மிஷின் போதும். இதுலயே வந்து கடலை, எள்ளு, தேங்காய், ஆமணக்கு நம்ம சவுத் இந்தியா பொறுத்தளவுக்கு மேஜர் ஓடக்கூடிய ஓட்டிக்கலாம். நார்த் இந்தியா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர், மஸ்டர்ட் இந்த சீட்ஸ் அதிகமாக இது பண்ணுறாங்க. அது மாதிரி 7-8 விதமான சீட்ஸ் வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம் இதுலயே. ஓகே, ஒரு நாள் தேங்காய் போடலாம், அடுத்து எள்ளு போடலாங்க. தினம் ஆவரேஜா 100 லிட்டர் ஆயில் தயார் பண்ணலாம். மாசம் 3000 லிட்டர் ஆயில் தயார் பண்ணலாமுங்க. எந்த விதமான செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் அவங்களுடைய ஓட்டரை ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு இருந்தாவே போதுமானது. 35% மானியம் கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு 35000 மானியம். ஆமாங்க. இப்ப 2 லட்சம் ரூபாய் தோராயமா ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா உங்களுக்கு 70000 மானியம் வந்துருதுங்க. ரைட். இது சின்ன மாடல் பண்ற 10 கிலோ மாடல் இது இதுங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும், எங்க ஃபேமிலி லெவலுக்கு போதும், ஒரு ரொம்ப சின்ன லெவல்ல போதும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 10 கிலோ மாடல் 2 ஸ்பீட் மாடல் இயங்கக்கூடியதுங்க இது. ஓகே, இதே மரச்சைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகும். கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகுங்க. கமர்ஷியலுக்கு என்னன்னா நிறைய பேர் குறைவா தான் ஆயில் வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பிச்சு 2-3 மாசத்துல பிக்கப் ஆயிருது, அப்ப அந்த லெவலுக்கு போகணுங்கிறது இது பெரும்பான்மை எடுக்கிறாங்க. இன்னும் பல்க் ப்ரொடக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா 30 கிலோ மாடல் 5 ஸ்பீட் மாடல் இயங்க கூடியது, அதுவும் பண்றாங்க நாங்க. பல்க் ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 2000 லிட்டர் வேணும், 3000 லிட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த அந்த கமர்ஷியல் மாடல் பண்ணி தரேன் வைங்களேன். இது மறைச்சிக்கலைங்க. அதனாலதான் இது ரன்னிங் மாடல் இல்லையா? ஆமா சார். ஆமா, சூப்பர் சூப்பர். அடுத்த ஸ்டேஜ் போறவங்களுக்கு அந்த மாடல் இதை பண்ணி. சூப்பர் சார். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்து இதெல்லாம் மிஷின் அசம்பிளியில் இருக்கிறதுங்க. அப்புறம் அதே மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இமிடியேட்டா 2-3 டேஸ்ல மிஷின் வந்து டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. 3 நாள்ல? ஆமாங்க. ஒரு சில டைம் இமிடியா கொடுத்துறோம். ஒரு மிஷின் தாங்க, 2 மிஷின், 3 மிஷின் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாளே டிஸ்பேச் கொடுத்துறோம் உங்களுக்கு, டெலிவரி கொடுக்க முடியும் நம்மளால. ஆமாங்க. அடுத்து சார் பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டரி மாடல்னு சொல்லுவாங்க. ரோட்டரி மாடல். ஆமாங்க. இது வந்து 10 ஸ்பீ மோட்டர்ல இயங்க கூடியதுங்க. ஓகே, 10 ஸ்பீ 5 ஸ்பீல இயங்குற மினி ரோட்டரியும் பண்றோம் நம்மங்க. 7.5 ஸ்பீலையும் பண்ணலாம். ஓகே, இது வந்து ரெகுலர் மாடலுங்க.
ரெகுலர் மாடல். இது பார்த்தீங்கன்னா மணிக்கு 60 கிலோ அரைக்காங்க இதில். மணிக்கு 60 கிலோ 60 கிலோங்க. ஓகே. ஒரு பேட்சுக்கு 20 கிலோ, மூணு பேட்ச் போட்டால் 60 கிலோ அரைக்காங்க இதில். சூப்பர். ரோட்டரி மாடல், ரோட்டரி மாடல் 10 HP. இது ஓகே. இது என்ன மாதிரி அளவுக்கு தேவைப்படும் சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சார், மரச்சக்கு அடுத்து ரெகுலராக வந்து செக் என்ன வேணும் அல்லது பார்த்தீங்கன்னா அந்த இது லேபருக்கு அரைச்சி கொடுப்பாங்க, 10 கிலோ கொண்டு வராங்க அரைச்சி கொடுக்கணும், இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து இது ரெகுலரா இருக்குங்க. இப்போ இன்னொரு விஷயம், மரச்சக்கு காட்டுனீங்க. ஆமாங்க. அது போக இப்போ ரோட்டரி சொல்றீங்க. ஆமாங்க. சோ இது ரெண்டுக்கு என்ன சார் வேரியன்ட்? சார் இதுல வந்து அவுட்புட் அதை விட பாத்தீங்கன்னா ஒரு 2-3% ஆயில் அவுட்புட் அதிகமா கிடைக்கும். அது ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். இதுல வந்து 60 கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாங்க. அடுத்த லெவல் பிசினஸ்க்கு போறவங்களுக்கு இது பெஸ்டா இருக்குது. இது பெஸ்டா இருக்கு. பெஸ்டா ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு. ஆமா சார், ஆமா சார். என்ட்ரி ஃபர்ஸ்ட், இந்த பிசினஸ் என்ட்ரி ஆறவங்களுக்கு மரச்சக்கு ஃபர்ஸ்ட்ங்க. அவங்களே ஒரு 2-3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு ரோட்டரி எடுக்கறாங்க. ஓ. ஏன்னா அவங்களுக்கு இந்த செக்மெண்ட் கஸ்டமர் அவங்களுக்கு வராங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல மரச்சக்கு இருக்குது, பெர்ஃபெக்ட்டா குடுக்கறாங்க, குவாலிட்டியா குடுக்கறாங்கன்னா. ஆமாங்க. அடுத்தடுத்து மக்கள் கால் வந்து அங்கேயே தான் போகுது. அங்கேயே தான் போகுது சார். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இப்ப இவங்களே பாத்தீங்கன்னா இப்ப ஹோட்டல்ஸ்க்கு வந்து நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில கூட பாத்தீங்கன்னா சுத்தமான செக்கெண்ணை யூஸ் பண்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல போது மரச்சக்கெண்ணை உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி ஆயில் வந்து டின்னா வாங்கிக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி கேட்டரிங் பண்றவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹீட் பொறுத்த அளவுக்கு சார், ஏன்னா மரச்சக்கில் வந்து ஹீட் வராதுங்க. ஆமா, ரோட்டரியில கொஞ்சம் ஹீட் வரும். ரோட்டரியில வந்து சார் இதுலயும் புண்ணாக்குல தான் ஹீட் இருக்குங்க. ஆயில் வந்து உற்பத்தி ஆகாத கீழே வந்துருதுங்க, அதனால பெரிய அளவு ஹீட் இருக்காது. கொஞ்சம் சூடு இருக்கு, மரச்சக்கு விட கொஞ்சம் சூடு இருக்கு, ஆனா அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு ஹீட் வராதுங்க. நியூட்ரிஷன் வேல்யூ பாதிக்காதுங்க. பியூர்லி மரச்சக்கு வேணுங்கிறது அது சார். அடுத்த லெவல் வேணுங்கிறது இது. ஓகே. இந்த எல்லா ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு மிஷின் வச்சுக்கிறாங்க. அதாவது ஸ்பீடா வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு மிஷின் வச்சுக்கிறாங்க சார். ஆமா, ஸ்பீடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அவங்களுக்கு வந்து இப்போ பல்கா வேணும், எனக்கு மரச்சக்கெண்ணெய்னா வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குதுங்க. ரோட்டரி ஆயில் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைக்கல இருக்கும்போது இந்த கஸ்டமரையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. இந்த மாடல் மிஷின் வாங்கிக்கிறாங்க. இதுல எல்லா விதமான பருப்புகளும் எண்ணெயிலும் ஆட்டலாமுங்க. கடலை, எள்ளு, தேங்காய், ஆமணக்குங்க, வேப்பங்கொட்டை, மஸ்டர்ட், எல்லா விதமான ஆயில் இதுலையும் தயார் பண்ணாங்க. எங்களுடைய மிஷினை பொறுத்தவரை 24 hours ஓடுனாலும் எந்த ப்ராப்ளம் வராது சார். நிறைய ஃபேக்டரி மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா மாசம் பூரா நிக்காம ஓடுற மிஷின்ஸ் இருக்குது. ஓ போட்டு அந்த ஸ்பெஷல் டைப் தான் போடுறோங்க. ஓகே. அதுதான் லோடு பெஸ்ட்டாக எடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்கு உலக நாங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே சிஎன்சியில் மெஷினிங் பண்ணுறோம். அப்போ அதனுடைய அக்யூரசி அருமையாக இருக்கும், ஆயில் அருமையாக இறங்குங்க, தேய்மானம் வராது. நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ்டிங் வந்து அவ்வளோ ஹெவியான கிரேடு கேஸ்டிங், எங்கள் பிராண்ட்லேயே வந்துடும், பர்ஃபெக்ட்ங்கிற பிராண்ட்லேயே வந்துடும். ஓகே, சூப்பர். வராது. பிளஸ் அதில் ஃபில் பண்ணுற ஆயில் கூட வந்து லாங் லைஃப் கிரீஸ் ஃபில் பண்ணுறோம். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் லாங் மாற்றவே வேண்டியதில்லை, கிரீஸு மாற்றவே தேவையில்லைங்க. லாங் லைஃப் கிரீஸ், 30 கிலோ கிரீஸு, 10 லிட்டர் ஆயிலும் போட்டுறோங்க. ஓகே. ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுறோம். அப்படிங்கும் போது வந்து அந்த ஒரு செமி சாலிட் ஸ்டேட்லயே இருக்கும் கியர் பாக்ஸ் வந்து, லைஃப் லாங் ப்ராப்ளமே வராது. அவங்க திரும்ப வந்து டாப் அப் பண்ண வேண்டியதே கிடையாதுங்க. ரைட். அதனால ஹெவி டியூட்டியாக இருக்கும். அதான் இதுக்குள்ள எல்லாமே கிரீஸாகவே இருக்கும். ஆமாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் சார். அடுத்து சார், இப்போ இது ரோட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மினி மாடலும் பண்ணுறாங்க. இது 10 HP 5 HP மினி ரோட்டரியும் சொல்லுவோம். ஓகே. அது அந்த மரச்சக்கு மாதிரியே இருக்கும். அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு, இவ்வளோ பெருசு வேண்டாம் சார், நாங்கள் சின்ன சைஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க மினி ரோட்டரி பண்ணி தரோம். இப்போ லைக் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படிங்கும்போது அவங்க பாட்டிலிங் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணும்போதுங்க நேச்சுரலாக தெளிவிக்கிறது டைம் எடுக்கும். ஓகே. 4-5 நாள் டைம் வைக்கும்போது தெளிஞ்சா டைம் எடுக்குங்கிறதுனால இன்னைக்கு ஆட்டர் ஆயில் உடனடியாக மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது ஃபில்டரில் யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. இது நாங்கள் பண்ற ஃபில்டர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிங்க. இது வந்து கியர் பம்ப். ஆமாங்க. இது வந்து அவங்க கூட ஆயில் வந்து இந்த டியூப் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தண்ணி செக் பண்ற மாதிரி செக் பண்ணி ஆயில் வந்து ஃபில்ட்ரேஷன் இதுக்கு வந்துடுங்க. ஃபில்ட்ரேஷன் செக்மெண்ட்க்கு வந்துருது. ஓகே. ஆமாங்க. இதுல ஃபில்டர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆயில் வந்து இங்க அவுட் சைடு அவுட்லெட் இல்லையா. ஓகே. வந்துருங்க. ரைட். ரொம்ப லேட்டஸ்ட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி மாடலுங்க. எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட் 18 by 18 inch, 12 inch by 12 inch, 24 inch by 24 inch, அந்த மாதிரி கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா சைஸ்லையும் பண்ணி தரோம் நீங்களே. சூப்பர். ஆமாங்க, இது கஸ்டமைஸ் தான் இல்லைங்களா? கஸ்டமைஸ் சார், எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கோ அது மாதிரி பண்ணி தந்துடும். நான் இப்போ இதனுடைய மூலப்பொருள் கடலை, நிறைய பேர் கடலை வாங்கி ஆட்டுவாங்க. ஓகே, அடுத்து வந்து கடலை காயா வாங்கி இன்னும் இது பண்ணும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா என்னுடைய டிகாடிகேட்டருங்க, கடலை காய உடைக்கூடிய இயந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டர்ல இயங்கக்கூடியது. சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் ரெண்டு டைப் ஆஃப் மோட்டரும் பண்ணி தரோம். இதுலயே மணிக்கு வந்து 350 to 400 kilo உடைக்கலாங்க. இதுல விதக்காயும் உடைச்சிக்கலாம், உடைச்சு இதுலயே ஜலிச்சு வந்துடும். காய் தனியா, பருப்பு தனியா, பிஞ்சு பருப்பு தனியா, கழு தனியா பிரிஞ்சு வந்துடும். இதுலயே கிரேடர் சொல்லுவாங்க, கிரேடரோட அட்டாச் ஆயிருக்கீங்களா. ரெண்டாவது வீல் இருக்கு, எங்க வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் அவங்க. இப்ப இந்த டஸ்ட் எல்லாம் வரும் அப்படிங்கறதுனால ஓபன் பிளேஸ்ல வச்சு அடிச்சுட்டு இருக்கும். அதுக்காக பவுடர் பண்ணிக்கலாம். 2-in-1 மாடல் மிஷின். சூப்பர். 3HP மோட்டர்ல இயங்கக்கூடியதுங்க. 3HP மோட்டர்லங்களா? ஆமா. சோ இதுக்கு வாரண்டி சார்? சார் எல்லாமே 1 இயர் வாரண்டி சார். எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. ஓகே. ஆமாங்க. சார் அடுத்து நாம பாக்குறதுங்க. இது பாத்தீங்க சார், நம்ம அங்க வந்து மரச்செக்கு பார்த்தோம், அடுத்து வந்து ரோட்டரி செக்கு பார்த்தங்க. இதுல வந்து அடுத்த செக்மெண்ட் எக்ஸ்பெல்லர் அப்படிங்கிறது. எக்ஸ்பெல்லர். ஆமாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் சார் இது. இது வந்து மேஜரா தேங்காய் பருப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை எள்ளு எல்லாமே ஆட்டிக்கலாம். கடலை எள்ளு இதெல்லாம் மஸ்டர்ட் இதெல்லாம் ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் கொடுக்கணும். ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டீமர் லேட்டஸ்டாக வந்து. ஓகே, இது இந்த மேலேங்களா? இதில் வந்து இந்த பருப்பு போடக்கூடிய பகுதியில் வந்துங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டீமர் இருக்குது. 4 bolt 3 kW, 6 bolt 6 kW, அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் ஆஃப் ஸ்டீமர்ஸ் இருக்குங்க. முதல்ல வந்து விறகு போட்டு எரிச்சு ஸ்டீம் வரமா இருந்தது, ரொம்ப சிரமமான வேலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்லையே வந்துருச்சு அந்த ஸ்டீமர், ரொம்ப காம்பாக்டாக. ஓகே ஓகே. ஆமாங்க, அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டீமர் கொடுத்தா கடலை எள்ளு ஆமணக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆட்டிக்கலாம். ஸ்டீமர் இல்லாமல் தேங்காய் பருப்பு ஆட்டிக்கலாம். இது எந்தெந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு? இது எப்படின்னா சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போலரில் வந்து மரச்செக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் குரூப்புங்க. செக் ஆயிலுங்கிற ரோட்டரிங்கிறது அது நார்மல். இது இன்னும் பல்க் ப்ரொடக்ஷன் வேணும், மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது. அதை விட மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோட்டரிக்கு எக்ஸ்போலருக்கு வராங்க. எக்ஸ்போலர்லேயே வேரிய சைசஸ் இருக்குது சார், 4 bolt 6 bolt 9 bolt அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து 4 bolt 6 bolt பண்ணுறாங்க. 6 bolt சார் சைசஸ் கார். இது பார்த்தீங்கன்னா மணிக்கு 50 to 60 kilo க்ராஸ் ஆகுங்க. அது 6 bolt பார்த்தீங்கன்னா மணிக்கு 100 kilo க்ராஸ் ஆகும். ஓகே. ஆமாம், இதுக்கு 7.5 HP மோட்டர் தேவைப்படுது, அதுக்கு 10 HP மோட்டர் தேவை. இதுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க? இருக்காங்க சார், இதுக்கு இருக்காங்க, எக்ஸ்போலருக்கு இருக்காங்க. ஏன்னா தேங்காய் பருப்புக்காக பார்த்தீங்கன்னா இது லம்பர் லைக் பண்றாங்க. ஓகே, 2 kilo இருந்தா கூட போட்டா அரைச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல புண்ணாக்கெல்லாம் குத்தி எடுக்கிற வேலை இருக்கும். இதுல வந்து பருப்பு மேல போட்டாங்கன்னா இது வழியா இதாகி பருப்பு இங்க உள்ளார ஃபீட் ஆயிடுங்க. இங்க இந்த இடத்துல இதுல ஃபீட் ஆயிடும். ஓகே, ஓகே. ஆயில் வந்து கீழே ஃப்ளோ ஆயிடும். ஓகே, புண்ணாக்கு வந்து இதுல வெளியே வந்துரும், தனியா வெளியே வந்துரும். தனியா வெளியே வந்துரும். ஓகே, ட்ரஸ்டிங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்களே, இமிடியட்டா இருக்கும். பட் ஐஎஸ்ஓ பெர்சன்டேஜ் பெஸ்டா இருக்கும். ஐஎஸ்ஓ? ஆமா சார், இப்போ எங்களுடைய கம்பெனி பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு. எல்லா ப்ராடக்ட்டும் ஐஎஸ்ஓ நாம்ஸ்க்காக இருக்கும், குவாலிட்டி வைஸ் வந்து பெஸ்டா இருக்கும். அது போக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது அப்ரூவல் இருக்கு, அக்ரி யூனிவர்சிட்டியுடைய அப்ரூவல் இருக்குங்க, டெஸ்ட் பண்ணிருக்கு. ஆமாங்க, சப்சிடி ஸ்கீம் எல்லாம் எங்களுடைய இதுக்கு இருக்கு சார். ஆமாங்க, எல்லா டைப் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சப்சிடி இருக்குங்க. ஆமா, எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இல்லைன்னா வந்து ஏற்கனவே பிசினஸ் இருக்கு, வேற ஏதோ அட்டாச்சா ஒரு பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களும். ஆமா சார், நிறைய பேர் செகண்டரி பிசினஸ் வந்து செகண்டரி பிசினஸ் வந்து ப்ராப்ளம் ஃபீல் பண்றவங்களுக்கும், அது போக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி பிசினஸ் பண்ணணும். ஆமாங்க, அதனால ஏன் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த வீடியோ வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டோட பிசினஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சப்சிடி, அதாவது நீங்க இந்த கேட்டிருப்பீங்க சப்சிடி பண்ண, சப்சிடி பத்தி வேற ஏதோ இன்கேஸ் டவுட் இருந்தா சாரோட நம்பர் கீழே இருக்கு, அது போக பாத்தீங்கன்னா நேரில் வந்து லொகேஷன் வந்து பின் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா சார், இப்போ லொகேஷன்ல கொடுத்துலாங்களா? லொகேஷன் கொடுத்துலாம். அதே மாதிரி பிரைசிங் வேணுங்கிறவங்க நேரில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கனால ஓகே, எல்லா மாடல் மிஷின்ஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ், டெமோ வீடியோஸ், பிரைசிங் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே, ஆமாங்க. வித்தவுட் ட்ரைனிங் நம்ம வந்து டக்குன்னு நாளைக்கே வாங்கி நாளைக்கே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அந்த மாதிரி விஷயம் தான் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எந்த பிசினஸ் பண்ண முடியாதுங்க. ஓகே, ஆட்டோ வாங்கி ஓட்டணும்னு நினைச்சா கூட 5 லட்சம் பண்ண முடியாதுங்க. பிளஸ் இப்போ பீக்ல போயிட்டு ஆர்கானிக் தான். ஆர்கானிக் தான், டெஃபினட்டா சார். இல்லைங்களா, ஆர்கானிக் பிசினஸ் பீக்ல போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. இது வந்து பார்ட் டைமா பண்ணலாங்க, ஃபுல் டைமா பண்ணலாம், வீக்கெண்ட்ஸ்ல டைம் இருக்கும்போது மட்டும் கிராஸ் பண்ணி பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்க. ஓகே சார், நிறைய ஐடியா. வாடகை ஓன் பிரிமிசஸ் வாடகை வீடு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன ரூம் இருந்தாவே போகுது, 10 ஒரு சின்ன செட் போட்டா போகுது. கார் செட்ல வச்சு கூட அதை பண்ண முடியுங்க. சொல்ல போனா கண்டிப்பா பெரிய அப்ரூவல் நாம்ஸ் ரொம்ப
பெரிய காம்ப்ளிகேட்டட் நாம்ஸ்லாம் கிடையாதுங்க. எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கினா மட்டும் போதும், அது ஈஸியாக கிடைச்சிருக்கு. ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் போதுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் டீடைல்ஸ் நான் அதாவது வீடியோவில் எதை விட்டுருந்தாலுமே கண்டிப்பாக சாரோட நம்பர் கீழே இருக்கு, கூப்பிட்டு கேடுங்க. நேரில் வந்தால் கூட இன்னொரு லொக்கேஷன் சொல்லிடுங்க சார். சார் இது எங்களுடைய கம்பெனி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மெட்டுப்பாளையம் ரோட்லேங்க, துடியலூருக்கு முன்னாடி கவுண்டர் மில் பஸ் ஸ்டாப். அதுலேருந்து ஜஸ்ட் 200 meters 200 meters வந்து மெயின் ரோட்லேயே வந்து சூரியலட்சுமி கார்டன் ஆர்ச் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க, ரைட் சைட். சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்குங்க, கீழே கான்டக்ட் நம்பர் இருக்குது. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக இவ்வளோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சார்.